வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி உங்களுடைய யூடியூப் சேனலை கூகுள் ஆட்ஸோட லிங்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம் ஸோ யூடியூப் சேனல்ல கூகுள் ஆட்ஸோட லிங்க் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல உங்களோட வீடியோஸை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் ரீமார்க்கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அதுல ஒரு ஒன் லேக் விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணி உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க ஸோ இப்ப நீங்க அந்த ஒன் லேக் யூசர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆட்ஸை வந்து ரன் பண்ணலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய சேனலில் வந்து உங்களுடைய வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ரைட் கஸ்டமராக இருப்பாங்க ஸோ உங்களுடைய கஸ்டமர் கிட்டேருந்து நீங்கள் லீட்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ நார்மல் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப வைடாக ரீச் ஆகும் அதில் உங்களுக்கான கன்வர்ஷன் ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நீங்க நீங்கள் ரன் பண்ணுற ஆட்ஸ் சரியான கிட்ட ஷோ ஆகும் ஏன்னா அவங்க எல்லாமே உங்களுடைய பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் உங்களோட வீடியோஸை பார்த்துருப்பாங்க ஸோ இதே நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சேனல் ஒரு ஒன் லேக் வியூஸ் போயிருக்கும் ஆனால் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்போது அன்ப்கிரைபர் தான் நிறைய உங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அவங்கள மொத்தம் டார்கெட் பண்ணி நீங்க உங்களோட வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்போ ஈஸியா அவங்கள உங்களால சப்ஸ்கிரைபரா கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கனெக்டிவிட்டை மட்டும் தான் பண்ண போறோம் ஏன்னா கூகுள் ஆட்ஸ்ல உங்களுடைய டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சேனல் கிரியேட் பண்ணும் இந்த லிங்கிங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசர் வரும்போதும் அவங்களுடைய டெமோகிராபிகை வந்து கேப்சர் பண்ணி கூகுள் ஆட்ஸ்ல வச்சுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுடைய சேனல்ல ஒரு ஒன் லேக் வியூஸ் வந்து போயிருக்கு அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது நீங்க இன்னைக்கு இந்த கூகுள் ஆட்ஸ் கனெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இன்னில இருந்து தான் கவுண்ட் ஓகேங்களா ஸோ இன்னில இருந்து ஒரு ஒன் லேக் விசிட்டர்ஸ் உங்களுடைய வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி தான் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸா எவ்வளவு வியூஸ் போயிருந்தாலும் அந்த வியூவர்ஸ்க்கு நீங்க ஆட ஷோ பண்ண முடியாது ஸோ அதனால ஃப்யூச்சர்ல நீங்க ரீமார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுடைய சேனலோட யாரெல்லாம் இன்டராக்ட் பண்றாங்களோ அவங்கள எல்லாமே கேப்சர் பண்ணிக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்றவங்களா இருக்கட்டும் உங்களுடைய வீடியோஸ் லைக் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய வீடியோஸ் ஷேர் பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களுடைய டெமோகிராஃபிக்ஸ் எல்லாமே கூகுள் ஆட் அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வீடியோஸோட வியூ கவுண்ட் எவ்வளவு இத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே கூகுள் ஆட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நீங்கள் ஆட்ஸாக ரன் பண்ண முடியும் அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஸோ ஒரு யூஸர் எத்தனை வீடியோஸ் வந்து உங்களோட சேனலில் பார்த்துருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் மேட்ரிக்ஸில் பார்க்க முடியும் ஸோ இதை ஒர்க் பண்ண உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ ஆட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்காங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலை எப்படி கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் என்னோட கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன் இப்போ இந்த இடத்துல டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல லிங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் லைக் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்புறம் கூகுள் ஹோட்டல் சென்டர் கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் கூகுள் ப்ளே ஸோ நாம இங்கே கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் தான் ஸோ ஆல்ரெடி நான் என்னோட சேனலை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இது டாப்பில் அப்பியர் ஆகுது உங்களுக்கு யூடியூப் அப்படின்றது இங்கே தான் அப்பயர் ஆகும் ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக கிளிக் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நான் இந்த இடத்துல அண்ட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிள்ஃபைட் ஈ லேர்னிங் அப்படின்றத நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இங்கே அப்பியர் ஆகுது இப்போது புதுசாக இன்னொரு டெமோ அக்கௌண்ட்டை வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன் அதனால் ஜஸ்ட் நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேனல் நேமை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய சேனலோட யூஆரில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் என்னோட சேனல் போகிறேன் இதில் என்னோட சேனல் யுஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் என்னோடய கூகுள் ஆட் அக்கௌண்ட் போகிறேன் ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனல் வந்து அப்பேர் ஆகுது அடுத்து செலக்ட சேனல் ஓனர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த இடத்துல கூகுள் ஆட் அக்கௌண்ட்டும் உங்களுடைய யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டும் ஒரே இமெயில் ஐடி அப்படின்னா ஐ ஓன் திஸ் சேனல் அப்படின்றத கொடுங்க இல்லைனா உங்களுடைய யூடியூப் சேனல் ஒரு டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியில் இருக்குது கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் எந்த இமெயில் ஐடியில் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன் அடுத்து சென்ட் ரிக்வஸ்ட் அப்படின்றத கொடுங்க இப்போது யூடியூப் சேனல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து நம்ம அனுப்பிட்டோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங்கில் இருக்குது இப்போது நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன் இப்போது ரிவ்யூ லிங்க் ரிக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல கூகுள் ஆட்ஸ் லிங்கிங் சொல்லிட்டு ஒரு பாப்பா உங்களுடைய டேஷ் போர்டில் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இங்க உங்களுடைய சேனல்ல எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல மூணு வந்து டிக் ஆயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணாம் அப்படின்னா நீங்க அன்செக் பண்ணிக்கலாம் என்னோட கேஸ்லனா வியூ கவுண்ட்ஸ் அப்புறம் ரீமார்க்கெட்டிங் அப்புறம் என்கேஜ்மெண்ட் இது மூணுமே அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்து லிங்க் நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டி இருக்கும் ஸோ இந்த இடத்துல சிம்பிள்ஃபைட் இ லேர்னிங் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஜஸ்ட் லிங்க் அப்படின்றத கொடுங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இப்போ லிங்க் ஆகிடுச்சு இப்போது திரும்ப உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டுக்கு போங்க நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் சோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து இப்போ கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்லிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வியூவர்ஸுமே இங்கே ட்ராக் இருப்பாங்க ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் உங்களுடைய வியூவர்ஸை மொத்தம் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை வந்து ரன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக கூகுள் ஆட்ஸில் நான் டுட்டோரியல்ஸ் போடுறேன் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் குட் டே